சண்டை பிடிக்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்தன. கைகலப்பு ஏற்படுகிற அளவுக்கு கூட நிலைமை ஒரு தடவை மோசமாக போனது. ஸ்ரீதரன் அவர்கள் இலங்கை தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருப்பவர், நாளைக்கு அவர் அந்த பதவியை ஏற்பதற்கு இருந்த நிலையில் இந்த குழப்பம் காரணமாக, இந்த மண்டபத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக இந்த மாநாட்டை நாங்கள் இப்பொழுது ஒத்திவைத்திருக்கிறோம். ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்துக்களை பார்த்தால், சில வேளைகளில் அவர் கட்சி கடந்து சுயாட்சிக்கான ஒரு தலைமைத்துவத்தை ஏற்பவராக, பாராளுமன்ற அரசியலை வெறுப்பவராக மாறலாம் போன்ற தோற்றப்பாடு தெரிகிறது. இலங்கை இனப்பிரச்சினை என்பதற்கு பேச்சு மூலமான தீர்வு, ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளான தீர்வு என்பதைத்தான் சர்வதேசமும் இந்தியாவும் விரும்புகின்றன. கட்சி பல கட்சிகளாக பிரிந்திருக்கின்ற ஒரு பரப்பு, தமிழரசு கட்சியும் ஒரு கட்சி. தமிழ் மக்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது, அவர்கள் அதை நிர்வகிக்கின்றார்கள். பெருமையாக கூட இருக்கின்றது என்றால், ஒரு கட்சியின் தேர்தலில் இவ்வளவு அதிக அக்கறை செலுத்தப்படுவது என்பது. இணைந்து பயணிப்பதற்கான ஒரு அறைகூவலை அவர் விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தமிழ் கட்சிகளிடையே அந்த சந்திப்பில், தான் பதவியேற்ற பொழுது முதல் சந்திப்பிலேயே தெரிவித்திருந்தார், நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், இதை செய்யுங்கள் என்று நாங்கள் எந்தவித அழுத்தமும் அரசாங்கத்துக்கு கொடுக்க மாட்டோம். அது ஒரு பேரிடி. எனவே எனிவரும் காலங்களில் தான் தமிழ் கட்சிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெரிய புரிதல் ஏற்படும். ஆம், இந்தியா நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் பயணிக்க வேண்டிய செயற்பாடுகள் வேறு திசையாக, அல்லது எங்களுக்கெல்லாம் ஒற்றுமை என்பது மேலோங்க வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால், 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்க, நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555 ரவி நடராஜா. வணக்கம் நேர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக இன்றைய தினத்திலும் பேச இருக்கின்றோம். இப்பொழுது அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா எங்களோடு இணைந்திருக்கிறார், அவரை சந்திக்கின்றோம். இனிய வணக்கம் சுரேஷ் தர்மா. இனிய வணக்கம் ராம். இனிய வணக்கம் நேர்களே. ஆமாம், தமிழரசு கட்சியினுடைய மாநாடு திருவண்ணாமலையில் நேற்றைய தினம் நடைபெற்ற பொழுது பல காரசாரமான விவாதங்கள் அங்கே நடைபெற்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாநாடு நடைபெற்று முடிந்த தருணத்தில் கூட இப்பொழுது இது தொடர்பான செய்திகள் தான் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பேசுபொருளாக மாறியிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இது ஒரு ஜனநாயக முறையில் நடைபெறுகின்ற விடயமாக பார்க்கப்பட்டாலும் கூட, கட்சியில் பல்வேறு பிரிவுகள் இருப்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு இடமாகவும் இது மாறியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமை காலையில் இது இலங்கை நேரப்படி இந்த நிகழ்வு நடைபெற்றிருந்தாலும், இப்பொழுது இது தொடர்பாக பல செய்திகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில், இது கட்சியினுடைய அடுத்த பயணத்திற்கு எவ்வாறான தடைகளை கொண்டு வந்திருக்கின்றது என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்கின்ற சூழலில், இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கின்றது? குறிப்பாக இந்த பொதுச்செயலாளர் தெரிவு என்பது எப்படி இடம்பெறப் போகின்றது? இப்பொழுது இடம்பெற்ற இந்த வாக்கெடுப்பு என்பது ஏற்றுக்கொள்ளத்தக்க முறையில் இல்லையா என்ற கேள்வியையும் ஏற்படுத்தி இருக்கின்ற சூழலில், கட்சி அங்கத்தவர்கள் இது தொடர்பாக என்ன முடிவை எடுப்பார்கள் என்று நீங்கள் அனுமானிக்கின்றீர்கள்? இது நிச்சயமாக, அதாவது வந்து இந்த பொதுச்செயலாளர் தேர்வு என்பது ஏற்கனவே நடைபெற்று விட்டது என்பதைத்தான் இப்பொழுது சாணக்கியன் போன்றோர்கள் தெரிவிக்கின்றார்கள். அது வாக்கெடுப்பின் மூலமாக அந்த பொதுச்செயலாளர் பதவி என்பது கிழக்கிற்கு வழங்கப்படுவதாக இருந்தது. அதன் பிரகாரம் மட்டக்களப்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி ஸ்ரீநேசன், மற்றும் அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி கலையரசன், மற்றும் திருகோணமலை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சண்முகம் கோதாசன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தனர். அவர்கள் சண்முகம் கோதாசன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டதான செய்தி ஏற்கனவே வெளிவந்திருக்கின்றது. அதுதான் கடைபிடிக்கப்படும் என்பதுதான் நிலைப்பாடாக தெரிய வருகின்றது என்றால், அது ஒரு யாப்பு. அவர்கள் ஒரு உட்கட்சி ஜனநாயகத்திற்கு உட்பட்ட ஒரு கட்சி, அவர்களுடைய யாப்பின் பிரகாரம் நடைபெற்றிருக்கின்றது. எங்களுடைய யாப்பின்படி முதலிலே மத்திய செயற்குழு கூட்டமும், அதைத் தொடர்ந்து பொதுச்சபை கூட்டமும் நடைபெற்றிருக்கிறது. பொதுச்செயலாளர் பதவி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த திரு கோதாசனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது, இது மத்திய செயற்குழுவிலே ஏகமனதாக எடுக்கப்பட்ட தீர்மானம். ஆனால் மத்திய செயற்குழுவுக்கு அந்த தீர்மானத்தை எடுப்பதற்கான அதிகாரம் கிடையாது. செயலாளர் பதவி மற்ற நிர்வாகிகளுடைய பதவி சம்பந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளுவதாக வாக்களித்தார்கள். 104 பேர் அதற்கு எதிராக வாக்களித்தார்கள்.
ஆகவே பெரும்பான்மை வாக்கின் அடிப்படையிலே மத்திய செயற்குழு பொதுச்சபைக்கு பிரேரித்த பொதுச்செயலாளர் மற்றும் நிர்வாகிகளுடைய பெயர் பட்டியல் பொதுச்சபை வாக்கெடுப்பின் மூலமாக இப்பொழுது நிறைவேறி இருக்கிறது. ஆகவே இன்றைய தினம் தலைவர் தெரிவுக்கு பிறகு மத்திய செயற்குழுவினாலே முன்மொழியப்பட்ட மத்திய நிர்வாகிகள் பொதுச்சபை உறுப்பினர்களுடைய பெயர்களும் ஒட்டுமொத்தமாக ஒரு வாக்களிப்பின் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது கட்சியினுடைய ஜனநாயக மரபுக்கு ஜனநாயக நடவடிக்கைகளுக்கும் இன்னும் உந்து சக்தியாக அமையும். பல கருத்துக்கள் சொல்லப்பட்டதை ஊடகவியலாளர்கள் பார்த்திருப்பீர்கள். சண்டை பிடிக்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்தன, கைகலப்பு ஏற்படுகிற அளவுக்கு கூட நிலைமை ஒரு தடவை மோசமாக போனது. ஆனால் ஜனநாயகத்தினுடைய சிறப்பியல்பு என்னவென்று சொன்னால், எவ்வளவுதான் மாற்று கருத்து இருந்தாலும் அதனை வெளிப்படுத்தினாலும் இறுதியிலே நாங்கள் ஒரு முறைமையின் மூலமாக பொதுச்செயலாளர் நிர்வாகிகள் சம்பந்தமான தெரிவு பொதுச்சபையின்றே இப்பொழுது 112, 104 என்ற வாக்கடிப்படையிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இங்கே அந்த ஒரு மயக்கமான நிலை ஏற்படுவதற்கு காரணம் இருக்கின்றது என்னவென்று சொன்னால், ஒன்று அதாவது வந்து இந்த ஸ்ரீதரன் அவர்களுடைய போக்கு அனைவரையும் இணைத்து செல்ல வேண்டும் என்பது, அவர் அந்த தேர்தல் நடைபெற்ற அதாவது வந்து தலைவருக்கான தேர்தல் நடைபெற்ற தினத்திலிருந்து அவரே தான் தலைவர் அவர்களுடைய யாப்புப்படி. ஆனால் அவர் இன்னும் அதை ஒரு கௌரவத்திற்காக மாவை சேனாதிராஜாவிடமிருந்து பொறுப்பை அந்த தேசிய மகாநாட்டிலிருந்து பெறுவதான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். அதற்கான மகாநாடு பிற்போடப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மகாநாடு திருகோணமலையில் இந்த மண்டபத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. வாக்கெடுப்பு நடத்துவதில் தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதில் எங்களுடைய பிரதிநிதிகள் மத்தியில் ஒரு குழப்ப நிலைமை ஏற்பட்டது. அந்த காரணத்துக்காக எங்களுடைய தெரிவு செய்ய வாக்கெடுப்பு நடத்தி அதிலே தெரிவு செய்யப்பட்ட திரு ஸ்ரீதரன் அவர்கள் இலங்கை தமிழர் கட்சியினுடைய தலைவராக இருப்பவர். நாளைக்கு அவர் அந்த பதவியை ஏற்பதற்கு இருந்த நிலையில் இந்த குழப்பம் காரணமாக, இந்த மண்டபத்தில் ஏற்பட்ட குழப்பம் காரணமாக இந்த மாநாட்டை நாங்கள் இப்பொழுது ஒத்திவைத்திருக்கிறோம். அந்த அறிவித்தலை நான் செய்திருக்கிறேன். எங்களுடைய மத்திய குழு கூட்டம் நடைபெற்று அடுத்த திகதி அறிவிக்கப்படும். சண்டை பிடிக்கிற அளவுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்தன, கைகலப்பு ஏற்படுகிற அளவுக்கு கூட நிலைமை ஒரு தடவை மோசமாக போனது. ஆனால் ஜனநாயகத்தினுடைய சிறப்பியல்பு என்னவென்று சொன்னால், எவ்வளவுதான் மாற்று கருத்து இருந்தாலும் அதனை வெளிப்படுத்தினாலும் இறுதியிலே நாங்கள் ஒரு முறைமையின் மூலமாக, அதாவது கிடைக்கப்படுகின்ற தகவல்களின்படி மாவை சீனாதராஜா அவர்கள் தனது புத்திரனின் திருமண விடயம் சம்பந்தமாக சிங்கப்பூர் அங்கே திருமணம் விவகாரம் சம்பந்தமாக சென்றிருப்பதான செய்தியும், அதற்காக அவர் 3 கிழமை விடுப்பில் சென்றிருப்பதென்ற செய்தியும், இந்த தேசிய மகாநாட்டை பிற்போடப்பட்டிருக்கின்றதே தவிர உத்தியோகபூர்வமாக ஸ்ரீதரன் தலைவர் என்று தெரிவு செய்யப்பட்டு அவர் தான் தலைவர் அது நடைமுறைக்கு வந்துவிட்டது. அதே போல கோதாசன் செயலாளர், ஆனால் அந்த ஸ்ரீதரன் அவர்கள் தனது தலைமை பதவிக்கான தேர்தலின் பொழுது மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்களுக்கான ஆதரவை வழங்கியிருந்த காரணத்தால் சில வேளைகளில் இவர்களிடையே ஒரு பேரம் பேசல் இடம்பெறலாம். அதாவது வந்து ஒரு வருடத்திற்கு திரு சண்முகம் கோதாசன் அவர்களும் அடுத்த வருடத்திற்கு ஸ்ரீநேசன் அவர்களும் ஏனென்றால் அவ்வாறான நிலைமை என்பது ஸ்ரீதரன் அவர்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மறுபுறத்தே ஒரு கட்சியின் விவகாரத்தை நாங்கள் இங்கே இப்பொழுது எங்களுடைய இருக்கிற பல நேயர்களும் இதில் அதாவது வந்து அறிந்திருக்கக்கூட சாத்தியமில்லாத விடயம் என்னவென்றால், இது தொடர்பான பலத்த பிரச்சாரம் என்பது இந்த வெளி உலக ஊடகங்களில் அல்லது அதாவது அந்த
புலம்பெயர்ந்த சக்திகளின் பின்னணியில் இயங்குகின்ற ஊடகங்களில் இடம்பெறுகின்றது. இது தேவைக்கு அதிகமான பிரச்சாரமாகவும் அல்லது இந்த தமிழரசு கட்சியை பலவீனப்படுத்துகின்ற ஒரு நிலைப்பாட்டிற்கான பிரச்சாரமும் அல்லது அந்த கட்சியின் ஒரு பகுதி தலைமைத்துவத்தை அதாவது வந்து தலைமைத்துவத்தை இல்லாமல் செய்வதற்கான பிரச்சாரமாகவும் அமைந்திருப்பது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது ஒரு ஊடக ஜனநாயக பரப்பில் ஆரோக்கியமான செயல் அல்ல. ஆனால் அவ்வாறான செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருப்பதை காண்கின்றோம். ஆமாம், பொதுவாக இப்பொழுது தமிழரசு கட்சி என்ற ஒரு கட்சியில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் எடுக்கக்கூடிய முடிவு என்பது தமிழ் மக்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக மாறுகின்ற பொழுது அதில் தமிழ் மக்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான உரிமையை கொண்டிருப்பவர்களாகத்தானே இருப்பார்கள். அந்த வகையில் இந்த விடயத்தை ஏன் தமிழ் மக்கள் தங்களுடைய பிரச்சனையாக கருத முடியாது என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? அது இவ்வாறு இல்லை, அது எவ்வாறு பார்க்கலாம் என்றால், அதாவது வந்து உட்கட்சி பல கட்சிகளாக பிரிந்திருக்கின்ற ஒரு பரப்பில் தமிழரசு கட்சியும் ஒரு கட்சி. அந்த கட்சி மீது மக்கள் ஆம் ஆரோக்கியமான பார்வை வைத்திருக்கின்றார்கள் என்று நீங்கள் கூறியது 100% உண்மை. அவ்வாறான ஒரு கட்சியின் உட்கட்சி ஜனநாயகம் என்பதை அதாவது இருக அவர்கள் பின்பற்றுவதற்கான நடைமுறைகளை அல்லது இடைவெளிகளை நாங்கள் ஏற்படுத்தி அவர்களுக்கான ஒரு வழித்திறத்தலை கொடுத்தால்தான் அங்கே ஒரு அதாவது வந்து அவர்களிடையான அந்த ஜனநாயக பகிர்வீடு அல்லது பரம்பல் அல்லது பண்பாடு என்பன போற்றப்படும் அல்லது அவை பரிசீலிக்கப்படும். அவ்வாறான நிலைமை ஏற்படாது தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளைத்தான் நான் குறிப்பிட்டேனே தவிர, மறுபக்கமாக தமிழ் மக்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது, அவர்கள் அதை பிரிவகிக்கின்றார்கள். பெருமையாக கூட இருக்கின்றது என்றால் ஒரு கட்சியின் தேர்தலில் இவ்வளவு அதிக அக்கறை செலுத்தப்படுவது என்பது. ஆனால் அந்த அக்கறை நேர்மறையான விடயங்களை கொண்டு செயற்படுவது அல்லது புலம்பெயர்ந்த நாடுகளின் அதாவது அந்த அந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள ஒரு சிலரின் விருப்புகளின் பேரில் அந்த அழுத்தம் அல்லது கருத்துக்களை தெரிவிப்பது போன்றவை தவிர்க்கப்பட்டால் அங்குள்ள அரசியல் என்பது நிச்சயமாக ஆரோக்கியமானதாக இருக்கும். ஸ்ரீதரனை பொறுத்தவரையில் ஒரு கட்சி அங்கத்தவராக அல்லது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக கருத்து வெளியிட்டதில் இருந்து அவருக்கான இந்த வெற்றி வாகை சூடிய பின்னர் தலைமை பொறுப்பை ஏற்கின்ற பொழுது அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்களில் பல்வேறு மாற்றங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இணைந்து பயணிப்பதற்கான ஒரு அறைகூவலை அவர் விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அனைவரையும் அரவணைத்து செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு அவர் தள்ளப்பட்டிருப்பதாக எடுத்துக்கொள்வதற்கு இந்த தலைமைத்துவம் என்பது ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கலாமா, அல்லது அவர் தொடர்ந்து இந்த தமிழரசு கட்சியை ஒரு வெற்றி பாதையில் மக்களுடைய மனங்களை வென்ற கட்சியாக தொடர்ந்து பயணிக்க வைப்பதற்கு இவ்வாறான ஒரு அணுகுமுறை தேவையான ஒன்றாக நீங்கள் கருதுகின்றீர்களா? என்ன காரணத்திற்காக அவருடைய கருத்துக்களில் இப்பொழுது மாற்றம் ஏற்பட்டிருப்பதை பார்க்கலாம்? இது நாங்கள் இதனை இரண்டு விதமாக பார்க்க வேண்டும். முதலாவது வந்து தமிழ் தேசியம் சார்ந்த பயணிப்பு, அது சம்பந்தமான ஒரு நிலைப்பாட்டில், அதாவது வந்து நீங்கள் இந்த இலங்கை தமிழ் கட்சிகளின் அரசியலில் அண்மை காலத்தில் பார்த்தீர்களானால் இப்பொழுது அந்த சுரேஷ் பிரேமச்சந்திரன், விக்னேஸ்வரன், ஆனந்தி போன்றோரின் கூட்டு, மற்றது கஜேந்திரகுமார் அணி, மற்றது தமிழரசு கட்சி என்பன எல்லாம் ஒரே நோக்கத்தை கொண்டு பயணித்தாலும் தமிழ் தேசியம் சார்ந்தவையாக பிரபலப்படுத்தப்பட்ட கட்சிகளாக இருந்தவை அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் மற்றும் இவர்களுடைய புதிய முன்னணி, புதிய தமிழ் தேசிய அந்த முன்னணி என்பதும் அந்த தமிழ் தேசியம் சம்பந்தமாக பிரதானப்படுத்தப்பட்டிருந்தன. இப்பொழுது அப்பொழுது இந்த அவர்களுக்குரிய வாக்கு வங்கி என்பது அந்த தமிழ் தேசியம் சார்ந்தோரின் ஆதரவு என்பதை பெற்றதாக இருந்திருந்தது. குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த திலீபனின் நினைவேந்தலை கூட கட்சி தனது ஒரு உரிமம் போல எடுத்து நடத்தி இருந்தது, கிழக்கில் அதற்கான பயணங்களை எல்லாம் நடத்தியிருந்தது. இப்பொழுது அதே பாணியை ஸ்ரீதரன் அவர்கள் எடுத்து அந்த வாக்கு அதாவது வந்து அந்த வாக்கு வங்கியில் இருந்து மக்களை தமிழரசு கட்சி தொடர்பான நிலைப்பாட்டுக்கு கொண்டு வருகின்றார் அல்லது தமிழ் அரசு கட்சியின் பலத்தை அதிகரிக்கின்றார். இவ்வளவு காலம் இந்த தமிழரசு கட்சி என்பது இலங்கை அரசியலுக்குள் பயன்பட்டதாக இருந்தது. நான் இங்கு இரண்டாவது விதமாக, எனவே அது ஒரு ஆரோக்கியமாக வாக்கு வங்கியில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடு. ஆகவே இதனால் பாதிக்கப்படக்கூடிய கட்சிகள் முன்னர் இதே விடயத்தை பேசிய கட்சிகள் தான் பாதிக்கப்பட போகின்றன. ஆமாம், அவர்களுக்கு பெரிய தலையீடு இப்பொழுது, அதாவது அவர்களுக்கு பேரிடி என்று கூட கூறலாம். அதைவிட அவர்களை வழிநடத்திய புலம்பெயர்ந்த தரப்புகளே இப்பொழுது ஸ்ரீதரன் அவர்களுக்கான ஆதரவு புலத்தை வழங்குவதற்கான சாத்திய கூறுகள் உள்ளன. எனவே அது ஒரு திரிசங்கு நிலை.
அவர் அந்த நிலையில் நான் இந்த இரண்டாவது கருத்தாக கூறக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், இப்பொழுது இந்த இலங்கை இனப்பிரச்சினை என்பதற்கு பேச்சு மூலமான தீர்வு, ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளான தீர்வு என்பதைத்தான் சர்வதேசமும் இந்தியாவும் விரும்புகின்றன. அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அந்த தமிழர்களின் பேச்சு பலம் கூட சம பலத்தில் அல்ல, அல்லது அது வந்து ஒரு இந்த நிலைப்பாட்டை விட்டு இன்னொரு மேலதிக நிலைப்பாட்டிற்கு செல்லக்கூடிய சம பலம் என்பது தமிழர் தரப்படியே இல்லை. இந்த நிலையில் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்திற்கு இந்த கொழும்பு ஊடகங்கள் பிரதான முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றன. அதாவது இரண்டு முக்கிய அந்த ஞாயிற்றுக்கிழமை பத்தி எழுத்தாளர்கள், இரண்டு முக்கிய ஆங்கில பத்திரிகைகளில் இதற்காக ஒரு அரை பக்கத்திற்கு மேலான தங்களுடைய அந்த அவர்கள் செய்கின்ற கவரேஜில் வடிவாக ஒரு கவரேஜை கொடுத்திருக்கிறார்கள். என்னவென்றால், இது இப்பொழுது தீவிரவாதிகளின் பிடியில் சென்றிருக்கின்றது. செல்வநாயகம் அவர்களிடம் தூபிக்கு சென்று வணங்காமல் மாவீரர் துயிலர் மில்லத்தை வணங்கி இருக்கின்றார். அதே போல 2009 முன்னரான கால பகுதிக்கு சென்று அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டில் பயணிக்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். தமிழ் தேசியம் குறித்தும் சுயாட்சி குறித்தும் பேசியிருக்கின்றார் எல்லாம் அங்கே பகிரங்கப்படுத்தப்படுகின்றது. அங்கே பகிரங்கப்படுத்தப்படுகின்ற பொழுது இந்த மேற்குலக சந்திப்புகளில் ஸ்ரீதரனுக்கு எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய வரவேற்பு என்பது குறைக்கப்படும். ஏனென்றால் மேற்குலகம் என்பது அது இந்தியாவும் தான், இந்தியா உட்பட மேற்குலகம் என்பது இந்த அதாவது வந்து ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளான தீர்வு என்பதற்கான முயற்சி எடுத்தாலும் அது 1% கூட வெற்றியளிக்கவில்லை. நீங்கள் பார்த்துக்கிறாங்க, அது வெற்றியளிக்கவில்லை இன்னுமே. அவ்வாறான நிலையில் இந்த எதிர்காலத்தில் வருகின்ற அதாவது வெளியுறவு அமைச்சர்களோ அல்லது அங்கே உள்ள தூதுவர்களோ சந்திக்கின்ற சந்திப்புகளில் தாக்கங்களை இந்த விவகாரம் ஏற்படுத்தும். ஏனென்றால் இவருடைய நிலைப்பாடு என்பது அவர்களுக்கு மாறானதொன்றாக மாறி வருகின்ற தன்மையை கொண்டிருப்பதால் அவ்வாறான நிலை ஏற்படும் என்பது காரணம். இன்னொரு முக்கியமான விடயம், இன்று அவர் ஊடகங்களை சந்தித்த பொழுது ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கின்ற கருத்து, தானும் சுமந்திரனும் தொடர்ந்து ஒன்றாக பயணிப்பதற்கான பல வழிவகைகளை தாங்கள் பேச்சுவார்த்தையின் மூலமாக கண்டிருப்பதாகவும், இந்த வாக்கெடுப்பில் அவர் தோல்வியுற்றாலும் தொடர்ந்து தன்னோடு இணைந்து பயணிப்பதற்கான முயற்சிகள் தான் மேற்கொள்ளப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இந்த சூழலில் நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயத்தை பார்க்கின்ற பொழுது இருவரும் வேறுபட்ட கருத்துக்களை கொண்டவர்களாக வெல்ல அறியப்பட்டவர்கள். ஆமாம், அதாவது வந்து இல்லை, சுமந்திரன் வெளிப்படைத்தன்மை பேணி இருந்தார். அதாவது வந்து அதனால் தான் பலருக்கும் அவரை பிடிக்காதவராக தூத்தங்கள் மாற்றப்பட்டு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டன. என்னவென்றால், ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளான தீர்வு என்பது சாத்தியமில்லை என்பதை கருத்தில் கொண்டவர்கள் அவரை விருப்பம் இல்லாதவராக மாற்றியிருந்தார்கள். ஆனால் அவர் ஸ்ரீதரன் அவர்களுடைய தலைமை தொடர்ந்து செல்வதற்கும் தமிழ் மக்களுடைய விவகாரத்தில் இதன் ஒரு தீர்வு வருவதற்குமான அந்த செயற்பாட்டில் இவர்கள் இரண்டு பேருமே தொடர்ந்து செயற்படுவார்கள் என்பதில் நாங்கள் நம்பி இருக்கலாம். அதாவது வந்து சுமந்திரன் புறந்தள்ளப்படும் வரை, ஏனென்றால் சுமந்திரனுக்கு எதிராக அந்த கட்சியில் உள்ளவர்களில் போட்டிக்கு வர வேண்டிய ஏனைய சட்டத்தரணிகள் கூட இவருடைய புலமை இல்லாத இடத்திலும் இவரை புறந்தள்ளினால் தாங்களால் அந்த அதாவது வந்து அறிவு ஜீவிகளை அகற்றுதல் என்ற நடவடிக்கைக்கான ஆக்கங்கள் அங்கே ஒரு புறத்தை நடைபெறுகின்றன. வெளிப்படைத்தன்மையாக கதைப்பவர்கள் குறிப்பாக இந்த விடயத்தை நாங்கள் குறிப்பிடலாம். என்னவென்று சொன்னால், ராம் இந்த ஸ்ரீதரனின் ஒரு நோக்கம் அல்லது அவர் சொல்லியிருந்தார், புதுடில்லியில் தாங்கள் ஒரு அலுவலகத்தை தங்கள் கட்சியின் சார்பாக அமைப்போம் என்று. அவர்கள் அவ்வாறு அமைத்து அங்கே நடைபெறப் போவது ஒன்றுமில்லை. அதற்குரிய பணப்பட்டுவாடா கூட அவர்களிடம், அவர்கள் அங்கே தங்க வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அமைக்க வேண்டிய கட்சி அலுவலகங்களுக்கான தேவை இருக்கின்றது. இவர்களால் அவ்வாறான ஒரு மாற்றத்தை அங்கே கொண்டு வர முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய வெளியுறவு கொள்கை என்பது மாறிவிட்டது. இதை அவர்கள் பட்டவத்தனமாகவே தெரிவிக்கின்றார்கள். அண்மையிலே நிர்மலா சீதாராமன் அங்கே சென்றிருந்த பொழுது கூட பௌத்த புனரமைப்புக்கென்றே 78 கோடி ரூபாய்களை கொடுத்து சென்றிருந்ததை கண்டிருந்தோம். அல்லது மல்வத்த மற்றும் அமரபுர பீடாதிபதிகளை பௌத்த பீடாதிபதிகளாக சந்தித்திருந்தார்,
சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றிருந்தார்கள். இவர் ஒரு இந்து. இவர் அதாவது இப்பொழுது நாங்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற இந்து கட்சிக்கு பௌத்தர்கள் பிரச்சனை அல்ல, அதை மட்டும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களை பொறுத்தவரையில் பௌத்தம் என்பது இந்தியாவில் தோன்றிய ஒரு மதம். உண்மையிலேயே அந்த பௌத்தத்தின் முக்கிய அதாவது அந்த 6ஆம் நூற்றாண்டுக்கும் 12ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த கல்வி முறையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அந்த தக்சீலா, நலந்த மற்றும் அந்த பல்லாபி மற்றும் அந்த விக்ரம என்கிற 4 பல்கலைக்கழகங்களை எல்லாம் உருவாக்கியது இந்த பௌத்தம். அங்கே உள்ள கோயில்கள் பௌத்தங்கள் எல்லாம் அந்த இணைந்து பயணித்தவை. ஒரு காலகட்டத்தில் அவை தெற்கு நோக்கி இலங்கைக்கும் அங்கே வடக்கு நோக்கி கம்போடியா, தாய்லாந்து, சீனா, ஜப்பான் போன்ற நாடுகளுக்கும் பரம்பி இருந்தது. எனவே அவ்வாறான அவர்கள் அந்த இந்தியாவின் அந்த தோற்றம் என்பது இந்தியா ஒரு பெரிய அதாவது மாற்றத்துக்கு உட்படுத்தி இருக்கின்றது என்னென்றால், நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க தவறுகின்றோம். தமிழீழ என்கின்ற பிரிவினைவாதம் தோற்றம் பெறாத அளவிற்கு தமிழ்நாட்டிலேயே தமிழீழ கொடியோடு ஒரு கட்சியையும் அவர்கள் இன்னமும் பேசக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி அவர்களுடைய நோக்கங்கள் இலங்கை நோக்கி திரும்பாமல் பார்த்து கொண்டார்கள். அதாவது வந்து இந்த இன உணர்வுள்ள உணர்வாளர்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழே ஒன்றிணைவதற்காக புலிக்கொடியுடனான கட்சியையும் தேசிய தலைவருடைய படத்தை பாவிப்பது போன்ற பலவே அதற்குள் ஒரு பெரிய ராஜா தந்திரம் இருக்கின்றது. என்னவென்றால் அவ்வாறான நிலைப்பாடு என்பது அங்கே உள்ள அந்த போராட்ட குணமுள்ள இளைஞர்களின் மனங்களை மாற்றாது, அவர்கள் அரசியல் கட்சிகளுக்குள்ளேயே பயணிக்க தொடங்கி விடுவார்கள் என்பது. அதே போன்று அரசுகளுக்கு ஆதரவளிப்பது என்பதும் தன்னை அண்டியுள்ள நாடுகளுக்கு அதை அவர்கள் 2015ஆம் ஆண்டே செய்துவிட்டதாக ஜெய்சங்கர் அவர்கள் தற்பொழுது வெளியிட்டுள்ள தனது அந்த புத்தகத்தில், அதாவது மை மைண்ட் கேம்ஸ் ஆர் வர்க்கிங் என்கின்ற புத்தகத்தில் தெளிவாக கூறியிருக்கின்றார். ஆமாம், இதே நேரத்தில் இந்த விடயத்தோடு தொடர்புடைய ஒரு விடயம் தான், சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைமைத்துவ தெரிவுக்கு இந்தியா ஒத்துழைக்கவில்லை அல்லது இந்தியாவோடு தாங்கள் பயணிக்கவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். ஏனென்றால் தமிழ் மக்கள் மத்தியில் இந்தியாவுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலான உறவு என்பது தொடர்ந்து இருக்கின்றது, தலைமைத்துவ தெரிவிலும் அதனுடைய ஈடுபாடு அதிகமாக இருந்திருக்கும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இப்பொழுது வெளிப்படையாகவே சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அதனை மறுத்திருக்கின்றார், அவ்வாறாக இந்தியாவினுடைய தலையீடு இதில் இருக்கவில்லை என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஆமாம், அவர் அதாவது வந்து இந்தியா தனக்கு ஆதரவு வழங்கவில்லை, இந்தியாவின் தலையீடு இருக்கவில்லை என்று கூறுவது என்னவென்று சொன்னால், அதாவது வந்து இது இங்கே நடைபெற்ற ஒரு தேர்தல், இதில் அதாவது அழுத்தங்களோ அல்லது மற்றவர்களுடைய ஆதரவோ அங்கே இல்லை என்பது, அதுதான் உண்மையான நிலையும் கூட. எனவே அவர் அதாவது வந்து வேறு தரப்புகளால் இவ்வாறான ஒரு கருத்து பரப்பப்பட்டால், அதாவது வந்து இந்தியா அறிவுரை போட்டிருக்கோம், அந்த நாங்கள் அதாவது வந்து முந்தைய மனநிலையிலே இருந்து பார்க்கின்ற நிலையில் இருப்பவர்களுக்கு அவ்வாறான ஒரு கருத்து பகிர்வுகள் இருக்கலாம். ஆனால் இந்தியாவின் கொள்கைகள் மாறியது என்பது இனி வரும் காலங்களில் அவர்களுக்கு தெரிய வரும். அதை இப்பொழுது தூதுவர் தெரிவித்திருந்தார். கடந்த வாரம் தமிழ் கட்சிகளிடையே சந்திப்பில் தான் பதவியேற்ற பொழுது முதல் சந்திப்பிலேயே தெரிவித்திருந்தார், நாங்கள் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம், இதை செய்யுங்கள் என்று நாங்கள் எந்தவித அழுத்தமும் அரசாங்கத்துக்கு கொடுக்க மாட்டோம் என்று. அது ஒரு பேரிடி, தமிழ் கட்சிகளுக்கு கிடைத்த ஒரு பேரிடி. இவர்கள் எப்பொழுது நினைத்துக் கொண்டிருப்பது இந்தியா ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் என்று. அதை அவர் ஆணித்த பட்டவர்த்தனமாகவே சொல்லிவிட்டார், நாங்கள் அவ்வாறான அழுத்தத்தை கொடுக்க மாட்டோம் என்று. அவர்களை பொறுத்ததுதான் என்ன செய்ய வேண்டும் என்பது, நாங்கள் சில ஆலோசனைகளை கூறலாம் என்று. எனவே இனிவரும் காலங்களில் தான் தமிழ் கட்சிகளுக்கும் தமிழ் மக்களுக்கும் பெரிய புரிதல் ஏற்படும். ஆம், இந்தியா நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது, எனவே நாங்கள் பயணிக்க வேண்டிய செயற்பாடுகள் வேறு திசையாக அல்லது எங்களுக்கெல்லான ஒற்றுமை என்பது மேலோங்க வேண்டும் என்பதை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள். தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் 2 பிரிவுகள் இருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான பிரிவுகள் கட்சிக்குள் இருப்பது என்பது கட்சியினுடைய எதிர்காலத்துக்கு எவ்வாறான ஒரு சவாலான விடயமாக இருக்கும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இதனை களைவதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை தமிழரசு கட்சி எடுக்க வேண்டும், அதற்கான தலைமைத்துவம் எப்படி செயற்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இது உண்மையிலேயே ஸ்ரீதரனுக்கான பலத்த சவால்.
ஸ்ரீதரனுக்கு மட்டுமல்ல பொதுக்குழுவுக்கும் பொதுச் செயலாளருக்கும் அனைவருக்குமான பலத்த சவால். இவ்வாறு இரண்டு பிரிவுகள் இருக்கின்றன என்பது உண்மை. ஒரு பிரிவு அதாவது வந்து ஆம் ஒன்றுபட்ட இலங்கைக்கு தீர்வு வேண்டும் என்பவர்களை சம்பந்தப்படுத்தி செல்கின்றது. மற்றைய ஒரு பிரிவு என்பது இல்லை, நாங்கள் இதற்கு மேலான தீர்வு தேவை, சுயாட்சி தேவை என்று. இதற்கான தீர்வுக்காக சில வேளைகளில் நாங்கள் நம்ப முடியாதபடி, இப்பொழுது இங்கே எடுத்து பார்த்தீர்களானால் லிபரல் கட்சிக்கு ஒரு தலைவர் இருப்பார், ஆனால் அதனுடைய நாடாளுமன்ற தலைவராக அல்லது பிரதமராக லீடர் சொல்வார் இருப்பார். அதே போல இப்ப கன்சர்வேட்டிவ் கட்சியிலும் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு ஒரு தலைவர் இருப்பார், ஆனால் அவர்களை நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவப்படுத்த லீடராக இன்னொருவர் இருப்பார், பி அப்பொலிவே இருக்கிற மாதிரி. அதே மாதிரி ஒரு செயற்பாட்டில் சில வேளையில் ஸ்ரீதரன் சுயாட்சி நோக்கிய பக்கங்களை பார்த்து சில வேளைகளில் பாராளுமன்ற பதவியை கூட துறக்கலாம். அதே நேரம் சுமந்திரன் பாராளுமன்றம் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு பாராளுமன்றத்தால் அல்லது இந்த மேற்குலக அனுசரணையினால் பெறக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். ஆனால் இதற்கான சாத்தியம் என்பது சவால்களை கடந்து அவர்கள் வருகின்ற பொழுது ஏற்படலாம், அதாவது அழுத்தங்களின் மூலம் ஏற்படலாமே ஒழிய தற்போதைய நிலையில் ஏற்பட முடியாது. அதாவது அவர்களுடைய அதாவது இந்த பெரும்பான்மையானவர்களுடைய குறிக்கோள் பதவிகளாகத்தான் இருக்கும் கட்சிகளில், அது நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விடயம். அவர்கள் முழுமையாக அர்ப்பணிப்பவர்களாக இருக்க மாட்டார்கள். ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் குறிப்பிடுகின்ற கருத்துக்களை பார்த்தால் சில வேளைகளில் அவர் கட்சி கடந்து சுயாட்சிக்கான ஒரு தலைமைத்துவத்தை ஏற்பவராக பாராளுமன்ற அரசியலை வெறுப்பவராக மாறலாம் போன்ற தோற்றப்பாடு தெரிகின்றது. ஆகவே அந்த தகவலோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்களுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு பொழுதிலே இன்னும் பல விடயங்கள் பற்றி பேசுவோம். நன்றி சுரேஷ் தர்மா. நன்றி ராம். நன்றி நேர்களே, மீண்டும் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.